மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். அதிலே நில எடுப்பு பணிகளுக்கு 554 கோடியும் கால்வாய் பணிகளுக்கு 111 கோடியும் இந்த 2023-24 ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று மாண்புமிகு அமைச்சருடைய விவர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விவரம் குறித்து மாண்புமிகு நிதியமைச்சர் அளித்த பட்ஜெட்டிலேயோ அல்லது மானிய கோரிக்கையிலேயோ அது இடம்பெறவில்லை. ஆக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 700 கோடிக்குள்ளானதா என்ற இந்த விளக்கத்தை மாண்புமிகு அமைச்சர்கிட்ட அறிய விரும்புகிறேன். குறிப்பாக இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்த தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து எல்லா முதலமைச்சர்களும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று அந்த கனவு கண்ட திட்டம், எல்லோரும் நிறைவேற்ற வேண்டுமென்று எண்ணிய திண்ணிய ஒரு சிறப்பான திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை முதன் முதலாக 14,000 கோடி அளவிற்கு எஸ்டிமேட் செய்து 6,941 கோடியை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் நிர்வாக ஒப்புதலுக்கான அரசாணையை வழங்கி 700 கோடியை பட்ஜெட்டிலே ஒதுக்கி 331 கோடியை ரெண்டு பேக்கேஜா டெண்டர் விட்டு மிக சிறப்பாக 100 பொக்லினோட வச்சு விவசாயிகளுடைய மத்தியிலே விவசாயிகளுடைய வாழ்த்துக்களோடு கரகோஷங்களோடு ஒரு எளிய விவசாய குடும்பத்திலே பிறந்த எங்களுடைய எதிர்கட்சி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நான் எடப்பாடி அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தொடங்கி வைத்து வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். நான் மாண்புமிகு அமைச்சரை அன்போடு அழைப்பது, வாருங்கள், ஆறு வெட்டப்படுவதை பாருங்கள், தாராளமாக நிதியை தாருங்கள் என்று நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் அழைக்கின்றேன். காரணம் என்று சொன்னால் இந்த திட்டத்தில் இன்றைக்கு நிலம் எடுப்பு பணிகள் மந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கால்வாய் வெட்டும் பணிகளும் மந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும், நேரடியாக நீங்கள் ஆய்வு செய்து சிறப்பு நிதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நெல்லும் வாழையும் மஞ்சளும் கரும்பும் விளைகின்ற பூமியை பார்க்கின்ற பொழுது எங்களை போன்ற புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கும் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர்களும் கொஞ்சம் ஏக்கமாக இருக்கும். இது மாதிரி எங்கள் மாவட்டத்தில் எப்போ வரப்போகுது? ஆனால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். அந்த திட்டத்தை நான் எடப்பாடி தொடங்கி வைத்திருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மூத்த அமைச்சர் அவர்கள். அவர் நீர்வளத்தில் அவர் சொன்னது போல நீண்ட காலம் நீர்வளத்துறை நிர்வகித்தவர். அவருக்கு நீரினுடைய வாசனையும் தெரியும், மண்ணினுடைய வாசனை தெரியும், விவசாயினுடைய கஷ்டங்களுடைய வாசனையும் தெரியும். எப்படி திட்டத்தை தொடங்கி வைத்த வரலாற்றிலே இடம்பெற்றாரோ எங்கள் எடப்பாடி அவர்கள், அதுபோல நிதியை தாராளமாக தந்து அந்த தொடர்கின்ற வரலாற்றிலே நீர்வளத்துறை அமைச்சருடைய பெருமையும் அதில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் நான் இந்த நேரத்தில் நான் அரசு இதில் கவனம் சொல்ல வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரே நிமிஷம், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அழகா பாடியிருக்கிறார், நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போல விரிந்து பறந்த இதயம் வேண்டும் என்று சொல்லிக்கிறார். அந்த விரிந்த இதயத்தோடு நீங்கள் நிதியை தாருங்கள். நிலவளம் இருக்கிறது, நீர்வளம் இருக்கிறது, அரசினுடைய மனவளம் இன்னும் சிறப்பாக ஒத்துழைத்தால் எங்கள் மண் வளம் சிறக்கும் என்று ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பு, என்னுடைய சார்பு அல்ல, 7 மாவட்ட விவசாயிகளுடைய சார்பில் நான் இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை கடலிலே வீணாக கலக்கின்ற நீரை எல்லாம் அந்த கொள்ளிடத்தை மேட்டூர்ல திறந்து விட்டு கடல்ல போய் கலக்கிறத பார்த்தா கொஞ்சம் எங்களுக்கு அமைச்சர் ஆக அந்த ஏக்கத்தை போர்க்கின்ற அளவிற்கு மூத்த அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், இந்த வரலாற்றில் நீங்கள் இடம்பெற்று விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று வாடிய பயிரை காணுகின்ற பொழுதெல்லாம் வாடிய வள்ளலாறு போல நீங்கள் இந்த நிதியை தந்து திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அரசுடைய கவனத்தை மீண்டும் ஈர்க்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் உள்ளே, நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜயபாஸ்கருடைய வேகமான பேச்சை கேட்டேன். காரணம், அவர் அமைச்சராக இருக்கிற போது நிச்சயம் இப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருப்பார். ஆனால் ரொம்ப கெட்டிகார்த்தனமாக பேசுவார். என்னமோ இந்த திட்டத்தை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தான் கொண்டு வந்ததைப் போலவும், வேற யாரும் அதை பற்றி சிந்திக்காததைப் போலவும், அதான் நீங்கள் செய்யலன்னு சொல்லலை, நீங்கள் மட்டும் செய்த மாதிரி சொன்னார். அதுக்காக தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்றது, நியாயமா இது திட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கு, அவங்க என்ன செய்தாங்கன்னு கேட்டால், மகாநதியும் குண்டாறு இணைக்கிறது அப்படின்னு ஒரு திடீர் திட்டத்தை போட்டாங்க. அது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தெரியும். அது ரெண்டு பேருக்கும் மகாநதியும் குண்டாறு இணைக்கிறதுன்றது அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க், வேணான்னு சொல்லி ரெண்டாக்கிடுவோம் சொல்லி அவங்க வந்து மகாநதியும் கோதாவரி வெள்ளையும் ஒன்று வச்சுட்டு கோதாவரியிலிருந்து குண்டாறு வெள்ளையும் இணைக்கிறது மாதிரி வச்சாங்க. அதனால அதையும் இணைக்கலாம்னு சொன்னாங்க.
அந்த திட்டம் வந்தப்பவே இது ஒரு நல்ல திட்டம், வரும்போது வரட்டும், ஆனா காவேரி குண்டாரி இணைக்கிறது நாம இணைத்து வேலையை செய்யலான்னு கலைஞர் அவர்கள் தான் முதல் முதலாக அதை நினைத்து அதுக்காக ஒரு கதவணைப்பை கட்டணும். பெட் ரெகுலேட்டராக இருந்தது மாயனூர்ல, அந்த முதல் முதலாக அந்த கதவணைப்பை அன்றைக்கு 165 கோடி ரூபாய் கொடுத்து அந்த கதவணைப்பை கட்டி அங்கிருந்து குண்டாருக்கு தண்ணி எடுத்து போறதுக்கு வேகத்தை செய்தவர் கலைஞர் கட்டணவன் அடியேன் துரைமுருகன். அதோட தான் தாமிரபரணி கர்மேனியாரும் அதோட சேர்த்தான் அறிவிச்சது. தாமிரபரணி கர்மேனியார் நம்பியார் இணைப்பும் இதோட சேர்த்து தான் அறிவிச்சது. அது ஆமா, நம்ம ஸ்பீக்கர் எதுவா இருந்தாலும் அவள் ஊர்ல வந்து கொண்டாரு. அதுக்கு 9/5/2008 கலைஞர் ஆணையிட்டார். 9/2/2029 வேலையை துவக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க, அதுக்கு மாதிரி அதிகமான 254 கோடியா உயர்ந்தது. அது கட்டி முடிச்சிட்டோம். கட்டி முடிச்சிட்டு அந்த திட்டம் வரும்போது வரட்டும். ஏன்னா அதுல முதல்ல 214 டிஎம்சி கிடைக்கின்றாங்க, அப்புறம் ஆந்திரா இருக்குது, 84 டிஎம்சி சொன்னாங்க. இந்த எல்லாம் வேணாம். நீங்களும் சரி நாங்களும் சரி, எது எப்படி இருந்தாலும் காவேரி குண்டாரை இணைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று ஒரு முடிவுக்கு வந்து அது திட்டம் போட்டுங்க. அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்? காவேரி குண்டாரை இணைக்கணும்னு கேட்டாக்கா முதல்ல கால்வா வெட்டணும். கால்வா வெட்டணும்னு கேட்டா நிலத்தை எடுக்கணும். நில எடுப்புக்கு முதல்ல பணம் வேணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 600 கோடி ரூபாயை நீங்க ஒதுக்கி இந்த நிலம் எடுப்புக்காக கொடுத்தீங்க. 2020 600 கோடி கொடுத்தீங்க. அதுல 34.31 கோடி தான் செலவாச்சு. மீதி பணத்தை திருப்பி சர்க்கார் எடுத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம 71.60 ஏக்கர் நிலங்கள் தான் கையகப்படுத்தப்பட்டது. இதோட உங்க வேலை முடிஞ்சது. 2021-22, 2022-23 ஆண்டுகளில் 312 கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கணும். 698.97 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. சரி, மீதி பணம் இருக்க அப்படின்னா உங்களுக்கு மீதி பணத்தை எப்படி நீங்க சர்க்காருக்கு திருப்பி எடுத்துட்டீங்க? அப்படி இல்லை, நாங்க கலைஞர் ஒரு உத்தரவு போட்டார், நம்முடைய தளபதி ஒரு உத்தரவு போட்டார், இந்த பணத்தை மீதி இருக்கிற பணத்தை நீங்களே டெபாசிட் வச்சு எப்பப்ப தேவையோ அப்பொழுது அப்பொழுதெல்லாம் நிலத்தை எடுங்கள் என்று உத்தரவு போட்டிருக்கோம். ஆக டெபாசிட் நிலம் எடுக்கிறதுக்கு பணத்தை ரெடியா வச்சிருக்கிறது தளபதியினுடைய ஆட்சி. ஆக 2023-24 நில எடுப்பணிக்காக 554.7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்டது. நிலங்களை ஆர்ஜியம் செய்து கொடுத்தோம். இது நிலம் எடுக்கிறது. அடுத்து என்ன செய்யறது? நிலம் எடுத்ததுக்கு அப்புறம் கால்வா வெட்டணும். இந்த கால்வா வெட்டுறது வந்து 2020-21 அதுக்காக நீங்க ஒன்றும் செலவு பண்ணல. எவ்வித கால்வாய் வெட்டு பணியும் உங்களுடைய ஆட்சியில் நடக்கலை. 2021-22 177.9 கோடி ரூபாய் நாங்கள் கால்வாய் வெட்டு பணிக்கு செலவு செய்திருக்கிறோம். 64% கால்வாய் வெட்டு பணி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஆண்டில் 2023-24 கால்வாய் வெட்டு பணிக்காக 111.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கால்வாய் வெட்டும் பணி வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே விஜயபாஸ்கருக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாக தளபதியுடைய ஆட்சியில் காவேரி குண்டார் இணைப்பு நடைபெற்றே தீரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.